ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை, மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்டா, அதாவது இலங்கையில் முக்கியமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது வந்து இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட். அதான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதாவது வெளிநாட்டில் இருந்து புலம்பெயர்ந்த தமிழர்களும் சரி, வெளிநாட்டில் இருக்கிற மக்களும் சரி, இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்கள் தங்களோட உறவினர்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக இந்த கிஃப்ட் பண்ணுறதை நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அதாவது அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு பேஜ்களை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த பேஜ்கள் மூலமாக கண்டக்ட் பண்ணலாம். அவங்கள கண்டக்ட் பண்ணீங்கன்னா அந்த நாடுகளில் வந்து, ஐ மீன் அந்தந்த ஊர்களில் வந்து இருக்கிற அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் சென்டர்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கான பணத்தை பெற்றுட்டு, அதாவது வெளிநாட்டில் இருக்கிற மக்களுடைய பணத்தை பெற்றுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு கிஃப்ட்கள் கொண்டு போய் கொடுப்பாங்க, நகைகள் கொண்டு போய் கொடுப்பாங்க, பணம் கொண்டு போய் கொடுப்பாங்க. இப்படியான ஒரு ஒரு நடவடிக்கையாக இருந்தது. அதாவது இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா, இப்போ என்னுடைய பெற்றோர் வந்து இலங்கையில் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அதாவது இலங்கையில் எந்த ஒரு பகுதி, வடக்கு கிழக்கு ஈவன் கொழும்புல இருந்தாலும் கூட, நான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை அவங்கள்ட சொன்னோம்னா அவங்களோட பர்த்டே ஆண்டுக்கு கொண்டு போய் பொக்கேயோ இல்லாட்டி ஸ்வீட்ஸோ சாக்லேட்ஸோ எது வேணாலும் நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணாலும் அதை அவங்க கொண்டு போய் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இப்போத்தே இருக்கிற நடைமுறை. அதெல்லாம் நிறைய பேர் வந்து நிறைய நன்மை பெற்றாங்க. பட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்டா, அவங்க எல்லாருக்குமே செக் வைக்கிற விதமாக ஒரு புதிய நடவடிக்கை வந்து இலங்கை மத்திய வங்கியால் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை என்னன்னு சொல்லித்தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ உங்களுக்கே தெரியும், அந்த வகையில் பார்த்தா இவ்வாறான செயல்களூடாக பல தனியார் நபர்கள் வந்து கம்பெனிகள் கூட நல்ல லாபம் கண்டடைஞ்சாங்க. அதாவது இந்த மாதிரி சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குற மூலமாக நல்ல ஒரு இது பண்ணியிருந்தாங்க, நல்ல லாபம் வந்திருந்தது. அதாவது 5 ரூபா பொருட்களை வெளிநாட்டில் இருந்த உடம்பு போனது 500 ரூபாக்கு விற்றாங்க. ஸோ நல்ல லாபம் எடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பண பொக்கைகள், அதாவது காசு மாலை பண பொக்கைகள் நிறைய கொடுத்தாங்க. இனிமேல் இப்படியான பண ஆபரணங்கள் மற்றும் பரிசு பொருட்களை தயாரிப்பதற்கும் அவற்றை விளம்பரப்படுத்துறதுக்கும் பண நோட்டுகளை பயன்படுத்துறதுக்கும் சமூக ஊடகங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கத்துள்ளும் படம்பது என்ற அறிக்கையை வந்து இந்த மத்திய வங்கி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த அறிக்கையை பற்றி நாங்கள் பேச போகிறோம். ஸோ என்ன அந்தந்த அறிக்கையில் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ வெட்டுதல், துளையிடுதல் அல்லது வேறு எந்த காரணிகளுக்கும் நாணய தாளை சிதைப்பது அது முடியாது. எந்த ஒரு நாணய தாளின் மீதும் எதையாவது அச்சிடுதல், முத்திரையிடுதல் அல்லது வரைதல் அல்லது எந்த ஒரு நாணய தாளிலும் அதன் மீது ஏதேனும் முத்திரை ஒட்டுதல், அது எல்லாமே இனி செய்ய முடியாது. ஒரு விளம்பரத்தின் தன்மையை அல்லது வடிவத்தில் ஏதேனும் ஒரு நாணயத்தாளை இணைத்தல் அல்லது ஒட்டுதல், அதையும் செய்ய முடியாது. எந்த ஒரு நாணயத்தாளின் அல்லது எந்த ஒரு வடிவத்திலும் மறு உருவாகம் செய்தல் அல்லது அதை பிரதி செய்தல், அதாவது காசை வந்து ஃபோட்டோகாபி பண்ணக்கூட முடியாத அளவுக்கு இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. வேறு எந்த விதமாகவும் சட்டபூர்வமாக டெண்டராக அல்லது எந்த ஒரு நாணயத்தாலையும் நீங்கள் பாவிக்க முடியாது. அப்படி பாவிச்சா என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா, சட்டத்தின் 111வது பிரிவின் கீழ் இந்த சட்டத்தின் கீழ் ஒரு குற்றத்தை செய்ததாக கண்டறியப்படும் எந்த ஒரு நபரும் வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாக ஒரு விசாரணைக்கு பிறகு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 25 மில்லியன் ரூபாய் அபராதம் அல்லது 3 ஆண்டுகள் அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. ஆகவே மேலே குறிப்பிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களை கடுமையாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ மக்களே, தயவு செஞ்சு யாராவது உங்களுக்கு சப்ஸ்கிரைப் கிஃப்ட் பண்ணுறாங்களா இருந்தால் சரிதான், அந்த நிறுவனங்களுக்கு நீங்கள் இதை டக் பண்ணுங்கள், இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள். எனவே மக்களை, இந்த மாதிரியாக நீங்களும் உங்கள் அன்புக்குரியவருக்கு பண மாலை அல்லது பண பொக்கை கொடுக்காமல் வேறு ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். அது மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். எப்பொழுதும் பணத்துக்கு ஒரு மதிப்பு, தனி மதிப்பு உண்டு என்பதை நீங்கள் நினைவு கொடுத்து கொள்ளணும். ஏன்னா அது பணத்தை வந்து யாருமே சிம்பிளாக இது பண்ணக்கூடாது. ஏன்னா அது முக்கியம். ஏன்னா நிறைய பேர் வந்து பணத்தை இழிவுபடுத்தும் வகையில் இந்த பொக்கை காசு மாலையெல்லாம் போடக்கூடாது. பணத்தின் பெருமதி உங்களுக்கு விளங்கியிருக்கணும்னு நம்புகிறேன். ஸோ அந்த பணத்தின் பெருமதியை பொறுத்து நீங்கள் காசு மாலை போடுறத தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா அதை தவிர்க்கிறது மட்டுமில்லை, இது தண்டனைக்குரிய விடயமாகவும் இப்போ இலங்கையில் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இலங்கை மக்களே, வெளிநாட்டில் இருக்கிற மக்களாக இருந்தாலும் சரி தான், இனி இதை மாதிரி ஒன்றும் செய்யாத மாதிரிக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்துக்கொள்றது வந்து உங்கள் இதில் தான் இருக்குது. ஸோ மக்களே, இதுதான் முடிவு. உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கியிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் கிஃப்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ யார் யாருக்கு இது ஆப்பாக போகுதுன்றது எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது மட்டும் இல்லை, என்னுடைய சேனலில் வந்து நிறைய நல்ல வீடியோஸ், இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா வெளிநாடுக்கு எப்படி போகிறது ஃபுல்லாக எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லை, என்னுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நிறைய வேகன்சிஸ் இருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மட்டும் இருக்கும். ஸோ
இன்னொரு வீடியோவில் நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பினான. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கனை தட்டி விடுங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு 32,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இந்த வீடியோ போடும்போது 32,000 100,000 வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணோம். என்னோட சேர்ந்து நீங்களும் பயணிங்க மக்களே, நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பினான. சீ யூ ஆன் அதர் வீடியோ. சியர்ஸ்.